மற்றொரு அண்மை செய்தி. நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரிக்கை வைத்திருக்கிறார் முதல்வர். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பல்வேறு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தனது கோரிக்கையை கடிதமாக அனுப்பியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் வாயிலாக நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பை நாடு முழுவதும் நடத்த வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தரையிறக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான கடிதம் ஒன்றினை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எழுதியிருக்கின்றார். நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று தமிழகத்தை பல்வேறு அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையிலே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு முக்கியமான கடிதத்தினை எழுதியிருக்கின்றார். அதிலே இந்தியாவில் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை நிலைநாட்டிட, சமமான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்திட, தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதி வாரியான கணக்கெடுப்பினையும் இணைந்து நடத்திட வேண்டும் என அவர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே பீகார் மாநிலத்திலே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து முடிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது ஆந்திர மாநிலத்திலும் அதற்கான பணிகள் தொடங்கி இருக்கின்றது. இது தவிர இன்னும் பிற மாநிலங்களிலும் கூட இதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலிலே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் அவர்களுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்திருக்கின்றார். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் போதே அதனோடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுத்துவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறாத நிலையில் வரவிருக்கக்கூடிய தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிவாரியான கணக்கெடுப்பினை இணைந்து நடத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் மாநில அளவில் இதற்கான நல்ல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இருந்தாலும் இந்தியாவின் சட்டப்பூர்வ மக்கள் தொகை கணக்கெடுப்பு முக்கியமாக ஜாதி தொடர்பான தரவுகள் உள்ளீடுகளுடன் மேற்கொள்ளப்பட்டால் மட்டுமே சமூக நீதி சமத்துவம் போன்றவற்றை நிலைநாட்டிட இயலும் என்றும் சமமான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்திட இயலும் என்றும் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.